மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவிட் வந்து கொலவெறி ஆடிக்கொண்டிருக்கும் போது நாங்கள் பிச்சை எடுக்காத குறையாக போய் மருத்துவ உலகத்தில் கபசுர குடிநீரை சொன்னோம். பல ஏளனங்கள், உண்மையிலே அந்த வார்த்தையை வலிந்து சொல்கிறேன், பல ஏளனங்கள். பல நேரில் இதில் ஏதாவது தரவுகள் இருந்தால் எடுத்து வாருங்கள், சும்மா கதை பேசிகிட்டு இருக்காதிங்க. கபசுர குடிநீர் அப்படி என்ன வந்துடும்னு கிண்டலும் கேலியுமாகத்தான் பார்க்கப்படும். எங்களிடம் இருந்த சின்ன சின்ன தரவுகள், 14 மூலிகைகள் இருக்குது சார். ஒரு ஒரு மூலிகைக்கும் ஒரு அழற்சியை குறைக்கிறது, ஒரு இரத்தத்தில் வரக்கூடிய அந்த வைரஸ் பரவுதலை, பிற வைரஸ் பரவுதலை தடுக்கிறது, சில நுரையீரல் எதிர்ப்பாற்றலை கூட்டுகிறது. இப்படி ஒன்றுன்னா எடுத்து கொண்டு போய் மூத்த உயர் அதிகாரிகள் எல்லாரிடம் கெஞ்சி பேசி பேசி வேறு வழி இல்லாமல் பல மாநிலங்களும் இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஏதோ ஒன்று செய்யணுமேங்கிறதுக்காக தான் கபசுர குடிநீர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எல்லாம் ஆய்ந்தறிந்து அக்செப்ட் பண்ணி டகால் நாளையிலேருந்து கொடுங்கன்னு சொல்லலை. அதுக்கு பின்னாடி நான் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டியில் மெம்பராக இருந்தேன், எனக்கு தெரியும் அந்த வழி. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்களுக்கு கபசுர குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. எந்த இடத்திலும் நாங்கள் கபசுர குடிநீர் கோவிடை சரியாக்கிறோம் குணமாக்கிறோம் சொல்லலை. ஒரு பயன்படுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பானம், பல சிக்கல்களில் இருக்கும்போது இதையும் பயன்படுத்திக்கலாமேன்ட்டு. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 விஷயம் நடந்தது. நான் அமெரிக்காவுக்கு ஒரு தமிழ் சங்கத்தினுடைய உரையாற்றுவதற்காக போயிருக்கேன். என்னை அழைத்த நண்பர்களில் ஒருத்தர் வந்து கரோலினா பல்கலைக்கழகத்தில் ஒரு வேதியியல் துறையில் இருக்கார். அவரை பார்க்குறதுக்காக நான் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறேன். போகும்போது அவர் என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேயே போங்கன்னு கூப்பிட்டு போகிறார். போனால் அவங்களோட லேபில் 15 வெரைட்டி கபசுர குடிநீர் இருக்குது. 15 விதமான கபசுர குடிநீர் இருக்குது. இது கைதட்டுவது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சற்று வேதனையான விஷயம். நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னொரு கண்ட்ரியில் அவன் செஞ்சுருக்கான். அவன் சொல்கிறார் சார், இதுலேருந்து ஃப்ராக்ஷனலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு காலம் கொஞ்சம் காலம் கழித்து, ஒரு 20 வருடம் கழித்து கபாக்ஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வரும், நம்ம எல்லோரும் இம்போர்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு காப்புரிமை கட்டுவோம். ஆனால் நாம் இங்கே அதை வந்து முழுமையாக ஆய்ந்தறிய மாட்டோம். அடுத்த 2 ஆண்டுகளில் 34 பேப்பர், 1-2 இல்லை, இப்போ நான் சொன்னேன் 2 பேப்பர்ஸை பற்றி பேசுகிறேனே, அது மாதிரி 34 பேப்பர் கபசுர குடிநீர் எந்த அளவுக்கு இந்த நுரையீரலினுடைய தன்மைக்கு எவ்வளவு பலனாக இருக்குது. ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல், இதுதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிளினிக்கல் ட்ரையல் இருக்கா, ஆர்சிடி இருக்கா அவங்கள்ட்ட அப்படிம்பாங்க. அந்த ஆர்சிடியில் 4 ஆர்சிடி ட்ரையல் கபசுர குடிநீருக்கு மட்டும் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு பெரிய பேசுபொருளாக இங்கே எங்கேயும் இல்லை. இன்னும் அது வந்து அதிகம் பேசப்படாத விஷயமாகத்தான், நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இதை சொல்கிறேன்.